ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு சின்ன குட்டி ஸ்டோரிஸ் சேனலுங்க. இன்றைய தினம் ஆகஸ்ட் 12, 2022, இன்று வெள்ளிக்கிழமை. சரி, நான் அப்புறம் நேற்று என்னோடய வீடியோவில் சொன்ன மாதிரி இன்னும் என்னுடைய குரல் சரியாக வரலை, த்ரோட் இன்ஃபெக்ஷன் இன்னும் கொஞ்சம் இருக்குது. அதனால் இன்றைக்கும் என்னுடைய அந்த கரகர குரலை கொஞ்சம் தயவு செய்து பொறுத்தருங்கள். சரி, அப்புறம் இன்றைக்கி வந்திருக்கின்ற தினமலர் குறுக்கு எழுத்து பொதிருக்கான விடைகளை பார்த்துடலாம் வாங்க. பொதிருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிவிடுங்க. முதல் கேள்வி, இடம்பெயர்ந்த பலம் 1, கட்டுடல். கட்டுடலுக்கு என்ன வரும்? 7 எழுத்து கொண்ட வார்த்தை இது. இறங்க மற்ற கட்டங்கள் நிரப்பினா தெரிஞ்சிடும். 1, மேலிருந்து கீழ். காளை மாட்டின் கம்பீரம் எதில் இருக்கேன்? காளை மாட்டோட கம்பீரமே அதோட திமிழ் தான் இல்லையா? தி மீ எல். 3, கீழிருந்த மேல். சந்திரன் அறிவு இரண்டையும் குறிக்கும். சந்திரன் அறிவு ரெண்டுத்துக்கும் வந்து ஒரே வார்த்தை என்னது? மதி அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா? மதினா சந்திரன், மதினா அறிவு. 7, கீழிருந்து மேல். தலையாட்டி செய்தி சொல்லும் மாடு, டேஸ் மாடு. இது என்ன மாடு? இது பூம் பூம் மாடு இல்லையா? பூம் பூம் மாடு. சரி, இப்போ வரலாம். 1, இடமிருந்து வளம். கட்டுடல் அதற்கு இன்னொரு வார்த்தை. தீ தீயும் இருக்கிறது. கட்டுடல், கட்டுமஸ்தான உடல், முறுக்கேறிய உடல். இது என்னது? திடகாத்திரமான உடல். திடகாத்திரம் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, 4, வளம் இருந்த இடம். பெண்கள் கையில் அணியும் அணிகலன் எனது. 4 எழுத்து எல்ல முடியுது. வளையல். எட்டு, கீழிருந்து மேல். சவுக்கடி வேறு சொல், டாஸ்டி. சவுக்கடிக்கு இன்னொரு என்ன சொல்லுவாங்க? இன்னொரு வார்த்தை கசையடி இல்லையா? கசையடி. 9, வளம் இருந்த இடம். வீடு கட்ட தேவைப்படுவது. வீடு கட்டின தேவை, மணல் தேவை, செங்கல் தேவை. க இருக்குங்க, சேயும் கையில் சரியாக இருக்கும். 9, மேலிருந்த கீழ். செருப்பு ஆங்கிலத்தில் செயலி ஆரம்பிக்குது. செருப்புக்கு இன்னொரு வார்த்தை என்ன சொல்லுவாங்க? செப்பல், செய்யப்பயல், செப்பல். இது ஒரு சரியான ஆங்கில வார்த்தைன்னு தெரியல, செப்பல்னு தான் சொல்கிறாங்களான்ட்டு. ஃபூட்பியர், ஸ்லிப்பர். சரி, ஓகே, செப்பல்னு வச்சுக்கலாம். 11, இடம் இருந்து வளம். டாஸ் என்றாலே குழந்தைகளுக்கு குதூகலம் தானே. திருவிழா, திருவிழாவுக்கு இன்னொரு வார்த்தை என்ன? பால் ஆரம்பிக்கும். 4 எழுத்து. பண்டிகை, பண்டிகை சரியா? 16, கீழிருந்து மேல். அவா விருப்பம், விருப்பம் அவா அதற்கு இன்னொரு வார்த்தை. 3 எழுத்து கையில் முடியுது. அவா விருப்பம், ஆவல் கையில் முடியுதுன்னு சொல்லலாம். வேட்கை. 15 இல்லை, 16, வளம் இருந்த இடம். இது காட்டு விலங்கை குறிக்கும், ஒரு மர வகையும் கூட. ஒரு மரத்தோட பேரும் அதுதான், ஒரு காட்டு விலங்கோட பேரும் அதுதான். என்னது? வேல் ஆரம்பிக்கும். வேங்கை மரம், வேங்கை காட்டு விலங்கு. சரி, எங்கையே. 15, மேலிருந்து கீழ் பார்க்கலாம். லுங்கி என்றும் சொல்லலாம். லுங்கின்னா என்னது? கையின்னு இருக்குது, கையிலி சொல்லாமா? சரி, 19, கீழிருந்தமே. பிடி உஷா தங்க டாஸ் கை என அழைக்கப்பட்டார். தங்க மங்கை. 19, வளம் இருந்த இடம். பொருட்கள் டாஸ் விலையில் கிடைத்தால் மகிழ்ச்சி தானே. என்ன விலையில் பொருட்கள் கிடைச்சா மகிழ்ச்சியா? மலி இருக்குது, மலிவு சொல்லாமா? மலிவு விலையில் கிடைத்தால் மகிழ்ச்சி தான். 6, மேலிருந்து கீழ். சிகை, சிகைனா என்னது? சிகை அலங்கார நிபுணர் சொல்லுவோம்.
சிகைனா தலைமுடி, டி இருக்குது தலைமுடி. ஏழு வளம் இருந்த இடம், கிணறை வெட்டினால் இது கிளம்புமா என்ன? இது ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, கிணறை வெட்டினால் பூதம் கிளம்புன மாதிரி அப்படின்ட்டு. பூதான் இருக்குது பூதம், சரி அப்படி இங்கே போயிடலாமா. ஐந்து வளம் இருந்த இடம், நிறம் இதற்கு இன்னொரு வார்த்தை, நான்கு எழுத்து, இம்ல முடியுது என்ன சொல்லலாம், வண்ணம் இல்லையா, நிறம்னா வண்ணம், சரி அப்படியே ஒரு பெரிய வார்த்தை இருக்குது. ரெண்டு மேலிருந்து கீழ், துக்க செய்தி கேட்டு டேஸ் ஏற்பட்டது ஆதங்கம், துக்க செய்தி கேட்டு துக்கம் ஏற்பட்டது, வருத்தம் ஏற்பட்டது, கவலை ஏற்பட்டது. இங்கே வே இருக்குது, சரிங்க மற்ற கட்டங்கள் நிரப்பினா தெரிஞ்சிடும். ரெண்டு வளம் இருந்த இடம், கூடாரி, கூடாரிக்கு இன்னொரு வார்த்தை என்னது, ரெண்டு எழுத்தில் வரணும் கூடாரிக்கு வந்து. மழு அப்படிங்கிற ஆயுதம் பார்த்தீங்கன்னா, சிவபெருமான் வந்து அவரோட கையில் வச்சுருப்பார் மழு அப்படின்ட்டு. இதுவும் பார்த்தீங்கன்னா கோடாரி மாதிரியே இருக்கும், கோடாரி இது ஒன்று. இப்போ கோடாரி வந்து அதற்கு இன்னொரு பெயர் வந்து மழு. பத்து இடம் இருந்து பலம், டேஸ் பந்தங்களை தன் வீட்டுக்கு அழைத்தான், சொந்த பந்தங்களை அழைத்தான் இல்லையா. ஸோ இன் த இப்போ பார்க்கலாம். ரெண்டு மேலிருந்து கீழ், துக்க செய்தி கேட்டு டேஸ் ஏற்பட்டது ஆதங்கம், என்ன பண்ணலாமா, வேத்தா இருக்குது. இது வேத்தானா வருத்தம் சொல்லாமா, என்னது என்ன வருத்தம், இது மன வருத்தம். சரி அதனால் வந்து மன வருத்தம். அடுத்தது பத்து கீழ் இருந்து மேல், சரும நோய் ஒன்று, சரும நோய்க்கு வந்து இன்னொரு பேர் என்னது, சோ இருக்கு, சோரி. பதிமூன்று வளம் இருந்த இடம், முக்கிய செய்தியை வெளியே விடாமல் டேஸ் டிப்பு செய்துவிட்டனர், இரட்டடிப்பு செய்துவிட்டனர். இருபது இடம் இருந்து வளம், பதினாறு முதல் இருபத்தாறு வயது உள்ள, இருபத்தைந்து வயது வரை உள்ள பருவத்தை இப்படி அழைப்பர், இது வந்து விடலை பருவம். பதினேழு மேலிருந்து கீழ், விற்பனை தொகை, விற்பனை தொகைன்னா என்னது, விலை. சரி பதினெட்டு போயிடலாம். கீழிருந்து மேல், சிலந்தியை டேஸ் பூச்சி என்று சொல்லலாம், சிலந்திக்கு இன்னொரு பேர் என்னது, எட்டுக்கால் பூச்சி. பதினெட்டு இடம் இருந்து வளம், டேஸ்லாரும் இந்நாட்டு மன்னர் தானே, இது வந்து எல்லாரும் இந்நாட்டு மன்னர் தானே. பன்னிரெண்டு மேலிருந்து கீழ், பத்து டேஸ்களும் ஒரே மாதிரியாகவா இருக்கிறது, என்ன போடலாம், பத்து விரல்களும் ஒரே மாதிரியாகவா இருக்கிறது. பதினான்கு வளம் இருந்த இடம், திருடனை பொதுமக்கள் டேஸ்டி பிடித்தனர், திருடனை பொதுமக்கள் விரட்டி பிடித்தனர். அவ்வளோதான் நிரப்பியாச்சு நினைக்கிறேன் எல்லா கட்டங்களையும். சரி இன்று என்னுடன் சேர்ந்து இந்த குறுக்கெழுத்து பகுதிக்கான விடைகளை பார்த்ததற்கு மிக மிக நன்றி. மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம், பபாய்.